திருப்பத்தூர் மாவட்ட ஆம்பூர் அருகே காதல் கணவனை கூலிப்படை மூலம் தீர்த்து கட்டிவிட்டு விபத்து நாடகம் ஆடிய மனைவி மற்றும் மாமியாரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்துள்ள ஆளுங்குப்பத்தை சேர்ந்தவர் ரமேஷ் பாபு. மின்வாரிய ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த ரமேஷ் பாபு 2009 ஜெயந்தி மாலா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரே கிராமத்தை சேர்ந்த இவர்கள் வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தபோதும் 10 மேலாக மகிழ்ச்சியுடனே வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் ஆம்பூர் அருகே புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனை ஒன்றில் ஜெயந்தி மாலா செவிலியராக பணியில் சேர்ந்துள்ளார். இதன் பிறகு வேலை காரணமாக இரவு நேரத்தில் வீட்டில் இல்லாததால் ஜெயந்தி மாலாவுக்கும் கணவர் ரமேஷ் பாபுவுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கணவர் தன்னை சந்தேகப்பட்டு டார்ச்சர் செய்ததாக தாய் சரஸ்வதியிடம் முறையிட்டுள்ளார் ஜெயந்தி மாலா. இந்த நிலையில் August 27 ஆளுங்குப்பம் பாலாற்றங்கரை அருகே பாலத்தின் அடியில் பிணமாக கிடந்தார் ரமேஷ் பாபு. அவரது இருசக்கர வாகனமும் கீழே விழுந்திருந்தது. முன்னதாக July 1 ஒரு நாள் வாணியம் வாடிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரமேஷ் பாபு மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதிவிட்டு சென்றது. இந்த விபத்தில் காயங்களுடன் உயிர் தப்பிய ரமேஷ் பாபு எதிர்பாராத விபத்து என நினைத்து கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். ஆனால் இதன் பின்னால் படுகொலைக்கான திட்டம் இருந்ததை போலீசார்தான் கண்டுபிடித்தனர். பாலத்தின் அடியில் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட ரமேஷ் பாபு வாகன விபத்தில் மரணமடைந்திருக்கலாம் என்று நம்பப்பட்ட நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளதாக உடற்கூர்வு செய்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதன் பிறகு தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் மனோகரன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது ரமேஷ் பாபுவின் மாமியார் சரஸ்வதியின் உறவினர் ராமன் என்பவர் மது அருந்துவதற்காக ரமேஷ் பாபுவை அழைத்து வர சொன்னதாகவும், மது அருந்த உட்கார்ந்த போது மனைவி தன்னை செல்போனில் அழைத்ததால் அங்கிருந்து கிளம்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து ராமனை கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது தனது மகளை ரமேஷ் பாபு சந்தேகப்பட்டு தொந்தரவு செய்வதால் அவரை தீர்த்து கட்டும்படி சரஸ்வதி கேட்டுக்கொண்டதாக ராமன் கூறியுள்ளார். கொலை செய்துவிட்டு விபத்து ஏற்பட்டது போல் நாடகம் ஆடினால் விபத்து காப்பீடாக 500,000 ரூபாய் கிடைக்கும் என்றும், அந்த காசை ராமனே எடுத்துக் கொள்ளலாம் என்றும் சரஸ்வதி ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பணத்திற்கு ஆசைப்பட்ட ராமன் July 1 ரமேஷ் பாபுவை தீர்த்து கட்ட முயற்சித்து அந்த முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. இதன் பிறகு August 27 ரமேஷ் பாபுவை மது அருந்து அழைத்த ராமன் அளவுக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்து தனது கூட்டாளிகள் கௌதம், தனுஷ், விக்னேஷ் ஆகியோருடன் சேர்ந்து இரும்பு கம்பியால் அடித்து படுகொலை செய்துள்ளார். பின்னர் விபத்து நாடகம் அரங்கேறியுள்ளது. ரமேஷ் பாபுவின் மனைவியும் ஒன்றும் அறியாத அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டு கணவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இவ்வழக்கில் மனைவி ஜெயந்தி மாலா, மாமியார் சரஸ்வதி மற்றும் கூலிப்படையினரை கைது செய்துள்ள காவல்துறையினர் இந்த படுகொலை கணவன் சந்தேகப்பட்டதால் அரங்கேற்றப்பட்டதா அல்லது கள்ளக்காதல் காரணமா என அடுத்த கட்ட விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். வழக்கில் தலைமறைவாக உள்ள பெங்களூர் பார்ட்டி ஒருவரையும் தேடி வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஆம்பூரில் இருந்து வேலூர் செய்தியாளர் சசிகுமார்.